ஓகேங்க, கோவிலில் வீடியோ முடிஞ்சிச்சு, அடுத்த கோவிலுக்கு போவோம். பாருங்க, ரொம்ப அழகான கோவிலுங்க. ஹே காய்ஸ், நான் உங்க அண்ணன். என்னடா ஏதோ ஆத்துக்கிட்டு வந்து காமிக்கிறான்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, காலை வாஷ் பண்ணலாம்னு வந்தேன். எதுக்காக கால் வாஷ் பண்றேன்னா, இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலை பத்தி சொல்லணும்னா, நிறைய வரலாறு இருக்குங்க, நிறைய ஹிஸ்டரி இருக்கு. உண்மையிலே ஒரு சூப்பரான கோவிலுங்க. இந்த கோவிலோட பேரு ஆதி திருவரங்கம் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை பற்றி நம்ம தெரிஞ்சதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கனே தட்டி விடுவோங்க. வாங்க, கோவில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் மணலூர்பேட்டைன்ற ஊரில் ஆதி திருவரங்கம்ன்ற ஒரு இடத்துல தாங்க இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் என்னென்னா, ரங்கநாதர் கோவில்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு ரொம்ப சூப்பரான கோவிலுங்க, ரொம்ப பழமையான கோவில். வாங்க, கோவிலை கிட்டே போய் காமிக்கிறேன். காய்ஸ், இதாங்க கோவில். இதான் நான் சொன்ன அந்த ஆதி திருவரங்கம் கோவில். இல்லை, கொஞ்சம் உள்ளே போய் பேசுகிறேன். இதுதாங்க நான் சொன்ன அந்த ஆதி திருவரங்கம் கோவில். இது ரங்கநாதர் பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், போட் போட்டிருக்காங்க. ஆதி திருவரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம உலகத்திலே முதல் பெருமாள் கோவில்னு அழைக்கப்படுதுங்க. இதுதான் இந்த கோவில். வாங்க, கோவில் உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் இந்த கோவிலை யார் கட்டினாங்க, எப்போ கட்டப்படுச்சுன்னு யாருமே தெரியல. அந்தளவுக்கு சூப்பரான கோவில். ஏன் நம்ம வரும்போது கரண்ட் ஆஃப் ஆகுது. இங்கே பாருங்க, எல்லாம் பழகானத்து தூண்ங்க, ரொம்ப பழமையானது எல்லாமே. எல்லாத்துக்குமே நிறைய சிலைகள் இருக்கும். இந்த கோவிலுக்கு நான் சின்ன வயசுலேருந்தே வந்துருக்கேன். ரொம்ப பழமையான கோவில். இங்கே பாருங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆல்ரெடி. ஏதோ ஒர்க்கு நடந்துட்டுருக்குங்க. ஆமாங்க, கோவிலுக்கு எது வேலைப்பாடுகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. உண்மையிலேயும் ரொம்ப ஒரு பழமையான கோவிலுங்க. நான் வரும்போது தான் கரண்ட் ஆஃப் ஆகுது. நிறைய வேண்டுதல், இந்த குழந்தை பிறக்கணும், இந்த கல்யாணம் ஆகணும் அப்படின்ற வேண்டுதல் இருக்கவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து கை கட்டுவாங்கங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ கயிறுகள் கட்டி வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், தாலி கயிறு எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. கல்யாணம் ஆகணும்னு வேண்டுதல் இருக்கவங்க, அந்த மாதிரி நிறைய வேண்டுதல் இருக்கவங்க, இங்கே கட்டினா அது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்ற தைரியங்க. அந்த மாதிரி நிறைய நடந்தும் இருக்குது. நடந்துட்டு இதே கோவிலில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்க. எங்கள் ஊரில் ஃபேமஸாக அதிகமாக கல்யாணம் நடக்கிற கோவில்னால் அது இருந்த கோவில்னு சொல்லலாம். நிறைய கல்யாணங்கள் இந்த கோவிலில் நடந்துங்க. பாருங்கள், எவ்வளோ கயிறுகளை கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. ஓகேங்க, இருங்க, என்ன கோவிலை பற்றி நிறைய சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கைஸ், வாங்க கோவில் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மரத்தோட கதைகளை இன்னும் நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும், குழந்தை பிறக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வேண்டிக்கோங்க, அது நிறைவேறும். ஓகேங்களா? வாங்க, இன்னும் அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து இங்கே ஒயரிங் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க போலங்க, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். வாங்க, ஒரு நிமிஷம் இந்த மொட்டை மாடிக்கு போகலாங்க. ஆக்சுவலி இந்த கோவிலோட மேலே நம்ம போய் பார்க்கலாம். பல வருஷத்துக்கு அப்புறம் இது மேலே நான் ஏறுறேங்க. ஏன்னா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் ஏறினேன். என் நேரம் பார்த்து ஓப்பனில் இருக்குங்க. ஏன்னா நான் நிறைய வாட்டி வந்து பார்ப்பேன், ஓப்பனில் இருக்கு, அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து இப்போ ஏதோ வேலைப்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்குவே இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. பாருங்க, கோவில் கோபுரம் பார்த்துருச்சு கதை. ஏதோ வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக வேலை போடுறதை பார்த்துட்ருக்காங்க போல். ஆமாம், பெயிண்ட் அடிக்கிறாங்க, எல்லோரையும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் ஏதோ ஓப்பனில் இருக்குது. காய்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த கோபுரத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய சின்ன வயசில் நான் வரும்போது என்ன பண்ணுவோன்னா,
இந்த கோபுரத்தாண்டை வந்து காது வச்சு கேட்போங்க. காது வச்சு கேட்கும்போது சாமி மூச்சு விடுற சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோபுரத்தாண்டான் காது வச்சு கேட்கும்போது சாமி மூச்சு விடுற சவுண்ட் கேட்கும் அப்படின்ட்டு நாங்கள் கேட்டும் இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும், அது வேறு மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனாலே வருஷ வருஷம் நாங்கள் வரும்போதும் இது திறந்துருக்கா, இது உள்ளே வரலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் எங்கள் அன்லக்கு திறந்துருக்காதுங்க. ஒரு தனி வைப்ரேட் கொடுக்குங்க, ஒரு மாதிரி காதுக்குள்ளே சின்னதாக சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குமா, உண்மையிலே ஓகே சாமி மூச்சு விடுற சவுண்டு தான் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லவுடான சவுண்டாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். ஓகேங்க வாங்க, மேலே முடித்தாச்சு, கீழே போய் இன்னும் அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். காய்ஸ் கரண்ட் நல்ல வேலை வந்துடுச்சுங்க பாருங்கள். நிறைய இந்த கோவிலே ஃபுல்லாக புதுசு பிடிச்சிட்ருக்காங்க, ஓரளவுக்கு நிறைய ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயும் கோவில் திரும்பி குபேஷ் அந்த மாதிரி என்ன போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள். இது சாமி இருக்கிற இடம், நம்ம எந்த வீடியோலையும் சாமி காமிக்கூடாது பாருங்கள். நம்ம கிட்டே போய் சாமியை காமிக்கூடாது, அது தப்பு. வாங்க இன்னொரு இடத்துல, இது வந்து மூலவர் இல்லைங்க, மூலவரோட சிலை அங்கே இருக்கும். நம்ம கோவிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோவில் எந்த அளவுக்கு பழமையான கோவில்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோவிலுக்கு நிறைய கதைகள் இருக்குங்க, நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் நிறைய கதைகள் சொன்னாங்க. நீங்கள் சப்போஸ் கூகுள் கூட பண்ணி பாருங்கள், கூகுள்லேயும் நிறைய கதைகள் வரும். என்னென்னா இந்த கோவிலில் வந்து எப்படி இந்த கோவில் உருவாச்சுன்னா, நிறைய தேவர்கள் வந்து இந்த கோவிலில் இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே வந்து என்னென்னா, அவங்க எழுதி வச்சிருந்த வேதத்தை யாரோ ஒரு அரக்கர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. அது திருடிட்டு போனதுனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேவர்கள்லாம் போயிட்டு விஷ்ணு பகவான்கிட்ட முறையிட்டதாகவும், முறையிட்ட உடனே அந்த விஷ்ணு பகவான் இங்கே பக்கத்தில் நான் ஒரு ஆறு காமிச்சேன்ல ஃப்ரெண்டில், அந்த ஆற்றுலேருந்து எழுந்து வந்து அந்த வேதங்களை எடுத்து கொடுத்ததாகவும், அதனால் இந்த கோவில் இங்கே உருவானதாகவும் ஒரு கதை இருக்குங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. அந்தளவுக்கு இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் பழைய தூண்களுங்க. இங்கே பாருங்கள் நிறைய சிலைகள், எல்லா கோவிலில் இருக்க போலையும் நிறைய பழைய சிலைகள்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது ஒரு மண்டபம். இந்த கோவிலை பற்றி இன்னும் ஹைலைட்டாக நம்ம நிறைய சொல்லலாங்க. ரொம்ப பழமை வந்த கோவில். இந்த கோவிலை யார் கட்டினதுன்னு கூட யாருக்குமே தெரியலாம் பார்த்துக்கோங்களேன். நிறைய பேர் கேட்டதுக்கு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேங்க, கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கும் தெரியல, எங்கள் தாத்தாக்கும் தெரியல, எனக்கும் தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இருங்க வாங்க, முன்னாடி இந்த இடத்துல லைட் ஆஃபில் இருக்குங்க, ஒர்க் நடந்துட்டுருக்குது, நான் முன்னாடி போய் காமிக்கிறேன் வாங்க. ஓகேங்க, இந்த கோவிலில் வந்து இந்த திருப்பணிகள்லாம் நடந்துகிட்ருக்குவே எதுவுமே வந்து ஓப்பனில் இல்லைங்க, எல்லாமே க்ளோஸ். பாருங்க எது மேலேயும் மண்ணெலாம் பட்டக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்து நேரம் அப்படி இருக்கிறது, தவிருங்க பார்த்துக்கலாம். மூலவர் சிலைக்கு நம்ம வந்துருக்கோங்க, இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள், ரங்கநாத பெருமாள் சன்னதி அப்படின்ட்டு. இதாங்க கோவிலோட மூலவர் சிலை இருக்க இடம். நம்ம வந்து சாமியை வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது, அதனால் முடிஞ்ச அளவுக்கு மறைச்சிடலாம் பாருங்கள். சாமி கும்பிட்டு எல்லாம் வந்துட்டாங்க, நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு போல. இப்போ பாருங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரெடி பண்ணுறவங்களோட இஷ்டம் பண்ணுவோம் கிளம்பலாமா. சரிங்க, கோவிலுக்கு வெளியில் போயிட்டு கதைகளை நான் சொல்கிறேன். இந்த கோவிலை சுற்றி வர மாதிரி இருக்குங்க, அங்கே போய் நான் இந்த கோவிலோட கதைகள்லாம் சொல்கிறேன். இப்போ நம்ம காமிச்சோம்ல, அதுதான் வந்து மூலவர் சிலை, கோவிலோட மூலவர் சிலை. அது வந்து சாமியை எங்கேயுமே வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, அதனால் வந்து நான் அந்த வீடியோ எடுக்கல. வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் இப்போ இந்த கோவிலில் வேலைப்பாடுகள்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், யாருமே உள்ளே அந்த மாதிரி சுற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேங்க. இந்த கோவிலோட ஹைலைட்டான விஷயமே இது இருக்குது பாருங்கள், இதுதாங்க. இது பேரே நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க.
இந்த அந்த காலத்தில் தானியங்கள் எல்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக நிறைய பேர் இந்த கோவில்களில் அந்த மாதிரி இடங்களில் கட்டுவாங்கங்க. இந்த கோவிலில் இதுவும் ஒரு ஐதீகம்ங்க. இங்கே பாருங்கள், நெற்களஞ்சியம் நெல்லை சேமித்து வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடங்க. ஆனால் க்ளோஸில் இருக்கும், ஏன்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து நிறைய பசங்க வந்து நிறைய ப்ராப்ளங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பசங்கள்லாம் தெரியும்ல, கத்தி அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப பழசாயிருச்சுங்க. பழசானதால் வந்து இடிஞ்சி யார்மெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் ஓப்பனில் இருக்குங்க, நான் உள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருப்பேன். ஓரளவுக்கு சூப்பரான இடங்க இந்த பாருங்க. அதே மாதிரி இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. ஆனால் இது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குங்க. ஏதோ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, கோவில் கும்பேஸ்வரருக்கு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், அது இல்லாமல் முக்கியமான ஹைலைட்டான விஷயம் இது தாங்க. நம்ம எல்லா கோவில்லையுமே பார்க்கலாம், அது பாருங்கள், கல்லால் வீடு கட்டி வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி கல்லால் வீடு கட்டினா நடக்கும் அப்படின்றது நிறைய பேரோட நம்பிக்கைங்க. நம்மளும் வந்தோம், ஒரு நாலு கல்லை வச்சு வீடு கட்டு போலாமா? ஆ ஓகே, இருங்க நிற்க மாட்டேனுங்க. ஓகேங்க, சின்ன வீடாக கட்டினாலே எனக்கு போதுங்க. நம்மளும் நம்ம கடவுள் பிரகாரம் வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே இந்த கோவிலை என்னால் சுற்றி காமிக்க முடியாதுங்க, ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய கதைகள் தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் கோவில் கும்பேஸ்வரம் போயிடுவாங்க, அப்போ நான் இந்த கோவிலை பற்றி ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கோவிலோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, கோவிலில் வீடியோ முடிஞ்சிச்சு, அடுத்த கோவிலுக்கு போவோம். பாருங்கள், ரொம்ப அழகான கோவிலுங்க. இன்னும் விவரமாக வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்து எடுத்து போட்டுருவோம்.